பண்ண படம் சொல்ல முடியாது. ஏன்னா படத்துல வந்து ரொம்ப நேரம் இந்த பொம்பளைகளை நிர்வாணப்படுத்தி வச்சிருக்கிற சீன் வருது காட்டு மலைவாழ் கிராம மக்களை, அது நமக்கே அவர்ஷனா இருக்குது. ஃபேமிலி பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், சில சீன்ஸ் எல்லாம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல முக்கால் ரூபா குட்டி எல்லாம் பேசுது இந்த படம், அதுல போயிட்டு மினி பஸ் காமிச்சிருக்காரு, அப்பெல்லாம் மினி பஸ் கிடையாது. சூரிய வந்து ஹீரோ ஒத்துக்க முடியுதுங்க, நல்லாவே பண்ணிருக்கிறாரு. விடுதலை 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 நல்லா இருக்குது உண்மையாவே. நம்ம நமக்குள்ளாரெல்லாம் போற ஏதாவது புரட்சி விதையை விதைச்சிருக்கிறாங்க, அது உண்மையா பாராட்டணும். ஆனா இது எப்படி அறுவடை ஆகுங்கிறது தெரியல. ஆனா நம்ம எல்லாருமே படத்தை பார்த்துட்டு நாளைக்கு மறந்துடுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஆனா தமிழ் எனக்கு ஒண்ணுன்னா போராட்டத்து வாழ்க்கைங்கிறத கரெக்டா காமிச்சிருக்காங்க. அது இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கும் பொருத்தமா தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய மத்திய ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு பதில் மாதிரி கற்பனை ஆகுது. Movie is really really good. I really liked it. Suri's performance amazing. As I told before also, he used to be a comedian before, but now I came for Vijay Sethupathi and Vetrimaaran sir's direction, but now I'm leaving as a Suri's fan. I really like it. இது வந்து ஆடியன்ஸுக்கான படம் தான். இப்ப வெற்றிமாறனுக்குனே தனி ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான படம் தான். ஆனா வந்து இது வந்து எல்லாருக்குமான படம் சொல்ல முடியாது. ஏன்னா படத்துல வந்து ரொம்ப நேரம் இந்த பொம்பளைங்களை நிர்வாணப்படுத்தி வச்சிருக்கிற சீன் வருது காட்டு மலைவாழ் கிராம மக்களை, அது நமக்கே அவர்ஷனா இருக்குது. அந்த சீன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் அழைச்சிட்டு போனா சித்திரவதை எப்படி பண்ணுவாங்க, பொம்பளைங்களா ஆம்பளைங்களா அப்படிங்கிறது, அது கொஞ்சம் டீட்டெயில் பண்ணிருக்கிறாரு. அது தேவையில்லை. விடுதலை பார்த்தேன், நல்லாதான் இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்த்துருக்கேன், செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் செகண்ட் பார்ட்டுக்கு, எல்லாருக்கான இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். படம் கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஆனால் நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், சில சீன்ஸ்லாம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நல்ல பொலிட்டிக்கல் கண்டென்ட். சூரிய வந்து ஹீரோ ஒத்துக்க முடியுதுங்க, நல்லாவே பண்ணிருக்கிறாரு. வெற்றிமாறன் மாதிரி இயக்குனர், பெரிய இயக்குனர், நல்லா படம் பண்ணக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள இளையராஜாவே 1500 இயக்குனர்ல சிறந்த இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அந்த காலத்துல 3000 ரூபா குட்டி எல்லாம் பேசுது இந்த படம், அதுல போயிட்டு மினி பஸ் காமிச்சிருக்காரு, அப்பெல்லாம் மினி பஸ் கிடையாது ஓகேங்களா. மினி ஓப்பனிங் சீன் மினி பஸ் வருது, ரயில் ஆக்சிடென்ட் எல்லாம் கூட அந்த காலத்து ரயில காட்டியிருக்கிறாரு. ஆனா மினி பஸ் எப்படி வருது, இதை பாக்கணும்ல ஒரு டைரக்டர், பெரிய டைரக்டர் இல்ல கூட இருக்கிற டீம் ஆகுது சொல்லணும். இந்த தவறு எப்படி நடந்ததுன்னு தெரியல. மற்றபடி படமா குறைய சொல்ல முடியாதுங்க. புரட்சியை விதைக்கிற படம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுவடை எப்படி ஆகுங்கிறது தான் தெரியல எனக்கு.